நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கன்னியாகுமரி குமரி மாவட்டம் மயிலாடி நாஞ்சில்நாடு புத்தனார் கால்வாயில் மருங்கூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆராட்டு விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். குமரி மாவட்ட முருகன் கோயில்களில் கந்த சஷ்டி விழா கடந்த 15ஆம் தேதி துவங்கி 10 நாட்கள் நடைபெற்றது. அதில் 6வது நாள் முக்கிய நிகழ்வாக சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் 10ஆம் நாள் நிகழ்வாக முருகனை ஆற்றுப்படுத்தும் விதமாக ஆராட்டு வைபவம் இன்று நடைபெற்றது. அதன்படி மருங்கூர் சுப்பிரமணிய சுவாமி மாலை 6 மணிக்கு மருங்கூரிலிருந்து வெள்ளி குதிரை வாகனத்தில் புறப்பட்டு மயிலாடி நாஞ்சில்நாடு புத்தனாறு கால்வாய் தீர்த்தவாரி மடத்தில் ஆராட்டிற்காக எழுந்தருளினார். அவரை ஆராட்டு மடத்தில் வைத்து பால், பழம், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்து ஆராட்டு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் வெள்ளி குதிரை வாகனத்தில் சுவாமி மருங்கூர் கோயில் சென்றடைந்தார். வழி நெடுகிலும் பக்தர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டார். இந்த விழாவிற்கு பக்தர்கள் கூட தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அழகன் முருகனுக்கு பாலாபிஷேகம், சந்தன அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் என அபிஷேகங்கள் அனைத்தும் கண்கொள்ளா காட்சி. பக்தர்களின் ஆரோகரா கோசம் விண்ணை முட்டி இருக்குமன்றோ. காவலர்களின் ஒழுங்கு நடவடிக்கை மிகவும் பாராட்டுக்குரியது. இவ்விழாவை காணும்போது முருகன் அருள் இம்மாவட்டத்திற்கு இல்லை இல்லை நமது தமிழகத்திற்கே பூரண அருள் கிடைக்கும் என்றே நம்புவோம். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூரிலிருந்து நமது ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக சேனலுக்காக நமது சிறப்பு செய்தியாளர் வி.கே. ராஜா.